இத்தனை வயதிலும் அவருடைய போராட்ட குணம் மருத்துவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. மிகவும் மோசமான நாடி துடிப்பிலிருந்து அவர் மீண்டு வந்தது மருத்துவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. காவேரி மருத்துவமனையில் திமுக தலைவர் கருணாநிதிக்கு 3வது நாளாக தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தீவிர சிகிச்சைக்கு பின்பு கருணாநிதியின் உடல்நிலை தற்போது இயல்பு நிலையை அடைந்துள்ளது. கடந்த 4 நாட்களில் கருணாநிதியின் உடல்நிலை 3 முறை மோசமானது. 26ஆம் தேதி மாலை, 27ஆம் தேதி நள்ளிரவு மற்றும் 29ஆம் தேதி மாலை என்று 3 முறை உடல்நிலை மோசமானது. இதில் 27ஆம் தேதி உடல் மிகவும் அதிகமான பாதிப்பு ஏற்பட்டது. 29ஆம் தேதியான நேற்றுதான் மிகவும் அதிக அளவில் உடலில் பிரச்சனைகள் ஏற்பட்டது. கருணாநிதிக்கு மொத்தம் 3 பிரச்சனைகள் இருக்கிறது. அவருக்கு முதலில் காய்ச்சல் ஏற்பட்டது, அதன் பின்பு சிறுநீரக நோய் தொற்று ஏற்பட்டது, அதன் பின்பு கடைசியாக இரத்த அழுத்தம் ஏற்பட்டது. இந்த 3 பிரச்சனைகளும் மாறி மாறி வந்ததால் அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டது. தற்போது இதில் இரத்த அழுத்தம் மட்டும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. மாறாக சிறுநீரக தொற்று இன்னும் குணமாகவில்லை. இந்த 94 வயதில் ஒரு நபர் இப்படி குறைபாடுகளை வைத்துக் கொண்டு வாழ்வதே ஆச்சரியமான விஷயம் என்று கூறுகின்றனர் மருத்துவர்கள். முக்கியமாக சிறுநீரக நோய் தொற்று ஏற்பட்டு இருக்கும் ஒருவர் இவ்வளவு வயதில் உயிரோடு இருப்பதே கஷ்டம் என கூறப்படுகிறது. அதோடு காய்ச்சல், இரத்த அழுத்தம் என்று அனைத்தையும் சேர்த்து கொண்டால் 3 பிரச்சனைக்கும் மத்தியில் உயிரை கையில் பிடித்து கொண்டு இருக்கிறார். இது மருத்துவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. 74ல் இருந்த நாடி துடிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து நேற்று 35ற்கு வந்தது. இதனால்தான் அவருடைய உடல்நிலை மோசமாகி பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. ஆனாலும் யாரும் எதிர்பார்க்காத வகையில் நேற்று இரவே அவருடைய நாடி துடிப்பு மீண்டும் 70ஐ வந்தடைந்தது. இந்த அதிசயம் எப்படி நடந்தது என்று தெரியாமல் மருத்துவர்கள் ஆச்சரியத்தில் இருக்கின்றனர்.